நான் நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன். யா ஓகே. ஐ வில் கால் யூ பேக். ஓகே பை. செம்பா சாதாரண ஜலதோஷம் தான் நினைச்சோம், ஆனா இப்ப பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிக்குது. உன்னை யாரு நடு ராத்திரில போய் துணி துவைக்க சொன்னது? உனக்கு என்ன அன்பின் மறு உருவம் நினைப்பா? யாரு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா என்ன? முதல்ல அவர் யார் உனக்கு? நீ அவர் சொல்ற எல்லா வேலையும் செய்யற. அவர் தான் ஒரு பொண்ணு பையன் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்க செய்யட்டும், நீ ஏன் போற? அவரும் எனக்கு அப்பா மாதிரி தானே சின்னையா. நான் அவருக்காக வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? சின்னையா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எதுவுமே தப்பா பேசல. நான் போய் அப்படி சொல்லுவனா? நீங்க பேசுறது எல்லாமே சரியா தான் இருக்க. நான் தான் தேவையில்லாம உளறிட்டு இருக்கேன். நீங்க தெளிவா தான் இருக்கீங்க. என்ன சின்னையா, என்ன போய் வாங்க போங்கன்னா கூப்பிடுறீங்க? நீங்க தான் அன்பின் மறு உருவமாச்சே. உங்களை போய் நான் வா போன்னு கூப்பிட்டா அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? பேசாம ஒண்ணு பண்ணுங்க. நாளையில இருந்து யார் யாருக்கு துணி துவைக்கணும், யாருக்கு என்ன சமைக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. கூட வேணா நானும் வரேன். நீங்க துணி துவைங்க, நான் அழைச்சி காய போடுறேன். ஏன்னா வேலை ரொம்ப ஈஸியா முடியும் பாருங்க. அப்பதானே இன்னும் ரெண்டு பேருக்கு சேர்த்து வேலை செய்யலாம். சாரி சின்னையா, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சரி மன்னிச்சிட்டேன். சாப்பிட்டியா? இல்ல. இந்த சாப்பிடு. ஒரு மாதிரி சாப்பிடுற. கை காலெல்லாம் கொஞ்சம் வலியா இருக்கு, அதான் கை கொஞ்சம் நடுங்குது. குடு. இல்ல வேண்டா சின்னையா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட போறியா இல்லையா? பரவாயில்ல சின்னையா. ஏன் நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா?